உங்களையெல்லாம் இன்றைக்கி நாங்கள் சந்திக்க அழைத்தது ஒரு நாடு தழுவிய அளவில் இடதுசாரி கட்சிகளின் சார்பில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தவறான பொருளாதார கொள்கைகளை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய கண்டன இயக்கத்தை நடத்துவது என்று தீர்மானித்திருக்கிறோம். அதை ஒட்டி தமிழ்நாட்டில் அந்த கண்டன இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்துவது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் லெனினிஸ்ட் லிபரேஷன் ஆகிய இந்த நான்கு கட்சிகளின் சார்பில் 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் அந்த கண்டன இயக்கத்தை நடத்துவது என்று நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். அதனுடைய விவரங்களை உங்களுக்கு சொல்லுவதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அதை எடுத்து சொல்லுவதும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் இந்த பேர் இயக்கத்துக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக தான் உங்களை நாங்கள் வரவழைச்சோம். குறிப்பாக டெல்லியில் கூடியிருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகளின் சார்பில் ஒன்றிய மோடி அரசாங்கத்துடைய நாசகர பொருளாதார கொள்கைகளை கண்டித்து 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி அளவுக்கு நாடு தழுவிய கண்டன இயக்கத்தை நடத்துவது என்று தீர்மானிச்சிருக்காங்க. இந்திய நாடு முழுவதும் வீடு வீடாக துண்டு பிரசுரம் கொடுப்பது, ஆர்ப்பாட்டம், மறியல் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்களை நடத்துவது என்று தீர்மானிச்சிருக்காங்க. அதை ஒட்டி தமிழ்நாட்டில் இடதுசாரி கட்சிகளோடு விடுதலை சிறுத்தை கட்சியும் சேர்ந்து நான்கு கட்சிகளின் சார்பில் இந்த கண்டன இயக்கத்தை நடத்துவது என்று நாங்கள் இன்றைக்கு தீர்மானிச்சிருக்கிறோம். குறிப்பாக மோடி அரசாங்கம் வந்து மோடி அரசு கடைபிடிக்கக்கூடிய இந்த பொருளாதார கொள்கை மோசமான விளைவுகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. மிகுந்த நாடு தழுவிய அளவுக்கு ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை ஏற்படும் என்ற அச்சத்தின் காரணமாக நேற்றைய தினம் நேற்றைய முன்தினம் பெட்ரோல் டீசலுக்கான ஒரு சிறு அளவுக்கான வரியை குறைப்பது என்று மத்திய சர்க்கார் முடிவெடுத்திருக்கிறது. ஏன்னா அண்டை நாடாக இருக்கிற இலங்கையில் ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருப்பது இந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு அச்சத்தை கூட கொடுத்துருக்குமோ என்கிற சந்தேகம் ஏற்படுது. எனவே தன்னுடைய பொருளாதார கொள்கையை நீடிச்சுக்கிட்டே போக முடியாது என்பதற்காக முழுமையும் நிவாரணம் அளிக்கிறதுக்கு பதிலாக ஒரு சிறு அளவுக்கு நம்முடைய வரியை குறைத்து பெட்ரோலை குறைக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் அப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னமும் கூட ஒரு 2014ஆம் ஆண்டிலேருந்து இப்போ வரைக்கும் உயர்த்தியிருக்கிற அந்த உரையை பார்த்தா ஒரு 100-200% வரியை விலையை உயர்த்தி விட்டு அதில் ஒரு 7-6% மட்டும் வரியை குறைப்பது விலையை குறைப்பது என்பது முழுமையான நிவாரணமாக இருக்காது என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். உதாரணமாக 2014ல் ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து 72 ரூபா தான் இருந்தது, ஒரு லிட்டர் டீசல் வந்து 55 ரூபா தான் இருந்தது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் டீசல் வந்து 105 ரூபாய்க்கு 104 ரூபாய்க்கு வந்தாச்சு. இப்போ அதில் குறைச்சிருக்கிறது 8 ரூபா 7 ரூபா குறைச்சிருக்காங்கங்கிறது ஒரு பெரிய குறைப்பாக இருக்காது. எனவே நாங்கள் வற்புறுத்தது என்னென்னா மத்திய சர்க்கார் போட்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் உயர்த்தியிருக்கக்கூடிய செஸ் வரி முழுமையாக அதை ரத்து பண்ண வேணும் என்று நாங்கள் வற்புறுத்தி கேட்குறோம். அதே மாதிரி சமையல் எரிவாயு மீது உயர்த்தப்பட்டிருக்கிற அனைத்து விலை உயர்வையும் மத்திய அரசு வாபஸ் பெற வேண்டும் என்று கேட்டுக்க விரும்புகிறோம். அதில் கூட 200 ரூபா குறைச்சிருக்கோன்னு அறிவிச்சிருக்கிறது எல்லா சமையல் எரிவாயு வாங்கியிருக்கிறவங்களுக்கும் அறிவிக்கிறது 200 ரூபா குறைக்கலை. அந்த மோடி அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த உஜ்வாலா திட்டம் ஏதோ ஒரு திட்டத்தின் கீழ் அந்த சிலிண்டர் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் அந்த 200 ரூபா பொருந்தும். அப்படின்னா மொத்த சமையல் எரிவாயு பயன்படுத்துறதுல ஒரு 5-6% பேருக்கு தான் அந்த 200 ரூபா சலுகை கிடைக்கும், மற்றவர்களுக்கு அந்த சலுகை என்பது கிடைக்காது. ஏன்னா இப்போ டீசல் பெட்ரோல் இந்த விலை உயர்வின் காரணமாக எல்லா பொருட்களுடைய விலைகளும் பயங்கரமாக உயர்ந்து மக்கள் வாழ முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அன்றாட வாழ்வு நொறுங்கி போயிருக்கிற விவரங்கள் நாளுக்கு நாள் வந்துக்கிட்டே இருக்குது. எனவே விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கிறதும் இந்த பெட்ரோல் டீசல் மேலே போட்டிருக்கக்கூடிய செஸ் வரி உள்ளிட்ட வரிகளை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக்கிறோம். ரெண்டாவது, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் கோதுமை பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா அரசு கொள்முதல் செய்யலை. இப்போ நியாய விலை கடையில் அங்கெல்லாம் கோதுமையை வழங்க மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாடு அரசாங்கம் நெல் கொள்முதல் பண்ணுன்னா இங்கேயும் கூட நியாய விலை கடையில் அரிசி கிடைக்காத நிலைமை என்பது வரும். எனவே நியாய விலை கடைகளில் எல்லா பொருட்களையும் அத்தியாவசியமான பொருட்களையும் நியாயமான விலையில் கட்டுப்படியான விலையில் கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் வச்சுருக்கிறோம். மூணாவது, இந்தியாவில் வேலைவாய்ப்பு என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2 கோடி பேர் இளைஞர்களுக்கு வேலை கொடுப்போம்லாம் மோடி தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனால் கொரோனா காலம் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா 6 கோடி 7 கோடி பேருக்கு இளைஞர்கள் இருந்த வேலையை
இழந்திருக்கிற நிலைமை என்பது ஏற்படுது. வேலையில்லா திண்டாட்டம் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டது. ஆகவே இளைஞருடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக மாறியிருக்கு. அது மட்டும் இல்லை, பொதுத்துறை நிறுவனங்களில் அரசு நிறுவனங்களில் வேலைக்கு ஆள் எடுத்தால் கூட அவங்கள பணி நிரந்தரம் செய்வதே இல்லை என்கிற ஒரு கொள்கை முடிவை மத்திய சர்க்கார் எடுத்திருக்கு. எல்லாரையுமே வந்து இப்போ தொகுப்பு ஊதியம் மதிப்பு ஊதியத்தில் தான் வைக்கணும், கான்ட்ராக்டில் தான் வைக்கணும் என்ற நிலைமை என்பது வச்சுருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மத்திய அரசாங்கத்துடைய தவறான கொள்கையின் காரணமாக பஞ்சு விலை பயங்கரமாக உயர்ந்துக்கிட்டே இருக்கு. அதாவது கடந்த பல வருஷங்களாக எவ்வளவு பஞ்சு உற்பத்தி ஆகியிருக்கோ அதே அளவு தான் இந்த ஆண்டு பருத்தி உற்பத்தி ஆகிருக்கு. பருத்தி உற்பத்தியில் ஒன்றும் ஷார்ட்டேஜோ குறைவோ ஏற்படலை. ஆனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பருத்தியினுடைய விலை பல மடங்கு உயர்ந்திருக்கு. அதாவது 4 நாளைக்கு முன்னாடி ஒரு கெண்டி பருத்தியினுடைய விலை 1,00,000 ஏற்கனவே 35,000 ரூபா ஒரு கெண்டியினுடைய விலை, 4 நாளைக்கு முன்னாடி 1,05,000 ரூபா, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 1,06,000 ரூபா, நேற்று ஒரு கெண்டியினுடைய விலையை கேட்டிங்கன்னா 1,17,000 ரூபான்னு ஆக்கியிருக்காங்க. ஒரே நாளில் 12,000 ரூபா உயருது ஒரு டன் ஒரு கெண்டிக்கு. இது காரணம் என்னென்னா மத்திய சர்க்கார் உற்பத்தியான பருத்தியெல்லாம் காட்டன் கார்பரேஷன் மூலம் கொள்முதல் பண்ணி பருத்தி ஆலைகளுக்கு நியாயமாக வழங்கிறதுக்கு மாறாக அம்பானி அதானி போன்ற வர்த்தக நிறுவனங்கள் பருத்தியை பூரா வாங்கி ஸ்டாக் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க 3 மடங்கு 4 மடங்கு ஏற்றி விளைவிக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. இதனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற ஜவுளி ஆலைகள் பூரா ஏற்கனவே 2 நாள் வேலைநிறுத்தம் பண்ணாங்க. இப்போ நேற்றைக்கு திரும்பவும் 15 நாட்கள் நாங்கள் உற்பத்தி செய்ய முடியாது என்று அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ 15 நாட்கள் ஜவுளிகள் எதிர்காலத்தில் ஜவுளி தொழிலை தமிழ்நாட்டில் நடத்த முடியாதுங்கிற நிலைமை என்பது ஏற்படுது. எனவே இந்த மோசமான பொருளாதார நடவடிக்கைகள், அதுக்கு மேலே அவங்க வெறுப்பு அரசியல் மற்றெல்லாம் பேசினாலும் ஒரு பக்கம் இருந்தால் கூட பொருளாதாரத்துறையில் இந்த அரசாங்கம் கார்ப்பரேட்டுகளை காப்பாற்ற வேண்டும்ங்கிற ஒரே நோக்கத்தோடு பொதுத்துறையை தனியாருக்கு தாரை வார்க்கிறது, எல்ஐசி அடிமாட்டு விலைக்கு விற்கிறது, பண மதிப்பு நடவடிக்கைங்கிற பேரில் பொதுத்துறை எல்லாம் நீண்டகால குத்தகைக்கு விடுவது போன்ற இந்த நடவடிக்கைகள் இந்திய நாட்டை மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாகும். ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பான சூழ்நிலை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே அப்படிப்பட்ட அந்த மோடி அரசாங்கத்தை கண்டித்து ஒரு வலுமிக்க இயக்கத்தை தமிழ்நாட்டில் நடத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த 25ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற இயக்கத்தை நடத்துவதுன்னு தீர்மானிச்சிருக்கிறோம். 26, 27 ஆகிய 2 நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதுன்னும், 25லேருந்து 31 வரை வீடு வீடாக சென்று ஒரு விழிப்புணர்வு இயக்கத்தை மக்கள் மத்தியில் நடத்துவது என்கிற முறையில் இந்த இயக்கத்தை திட்டமிட்டிருக்கிறோம். இதுக்கு பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், அதே போல் உங்கள் வாயிலாக பொதுமக்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காகத்தான் உங்களை சந்திக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிட்டு அடுத்து இருங்க, ஒரு சிபிஐ சார்ல கருத்து சொல்றேன், அப்படியே பேசுங்க. அவர் நல்லா சத்தமா பேசுறாரு. பாலகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டதை போல ஒன்றிய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிற கொள்கைகளின் காரணமாக, பொருளாதார கொள்கைகளின் காரணமாக அத்தியாவசிய பண்டங்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களின் விலைகளும் பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது. மக்கள் மிக கடுமையான நெருக்கடிக்கு ஆளாகியிருக்கிறார்கள். உயிர் வாழ்வதே இன்றைக்கு ஒரு கேள்விக்குறி ஆகியிருக்கிறது. ஆகவே விலைவாசி உயர்வை ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்த வேண்டும். 2014 முதல் பெட்ரோல் டீசலுக்கு பெரிய அளவுக்கு வரிகளை உயர்த்திருக்கிறாங்க, அதை திரும்ப பெறணும். இப்பொழுது ஒன்றிய அரசு ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக ஒட்டகத்தில் எவ்வளவு அதிகமாக சுமையை ஏற்ற முடியும் ஏற்றி வச்சாச்சு, அது கண்ணுக்கு தெரிகிற மாதிரி குண்டூசி எடுக்கிறது மாதிரி நாங்கள் பெட்ரோல் டீசலுக்கு விலையை பண்ண குறைச்சிருக்கோம் என்று ஒரு நாடகம் ஆடுவது வரப்போகிற மாநில தேர்தலை உத்தேசித்து, எப்படி 5 மாநில தேர்தல் நடைபெற்ற பொழுது விலைகளை உயர்த்தாமல் இருந்துவிட்டு தேர்தல் முடிவு வெளியானதற்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தினார்களோ அதே போன்று இப்பொழுது குறைப்பது என்பது
குறைப்பதை வரவேற்கிறான். ஆனால் 2014 நீங்கள் எவ்வளோ வைத்தீங்க அது திரும்ப முட்டிலும் விலையை குறைத்தாதான் அது உண்மையான விலை குறைப்பாக இருக்க முடியும். இல்லை என்றால் டிராமாவாக இருக்கும். ஆகவே விலை குறைப்பு செய்ய வேண்டும். அத்தியா உணவுப் பொருள் உட்பட அனைத்து பொருட்களுடைய விலையும் சிமெண்ட் விலை, கம்பி விலை, அது மாதிரி மணல் விலை, தொழிலாளிய ஊதியம் இப்படி கடுமையாக உயர்ந்து கொண்டு இருக்கிறது. தொடர் பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டது போல் பஞ்சாலை தொழில் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான தொழில். அது இன்றைக்கு மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாகி தொழிலை நடத்த முடியாத அளவிற்கு நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறது. ஆக இவைகள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி தான் இந்த இயக்கத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். 26, 27 இந்த மாதம் 26, 27 இந்த 2 தேதிகளிலும் தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய நகர, ஒன்றிய தாலுக்கா, மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் பங்கேற்பார்கள். 27ஆம் தேதி சென்னையில் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருபத்தி ஏழாம் தேதி தோழர் திருமாவளவன், தோழர் பாலகிருஷ்ணன், அதே மாதிரி நானும், தோழர் சிபிஎம்எல்ல தோழர் நடராஜன் ஆகிய 4 தலைவர்களும் ஒரே இடத்துல பங்கேற்போம். இதே போன்று தமிழ்நாடு முழுவதும் இந்த 4 கட்சிகளும் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தும். மற்ற அங்கங்கே வரக்கூடிய கட்சிகளையும் பல இடத்துல நாங்களாம் சேர்ந்துருன்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி வரக்கூடிய இணைத்து ஒரு பெரிய மக்கள் எழுச்சியாக, மக்கள் திரள் ஆர்ப்பாட்டமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும். சிபிஎம் சொல்லி சொல்லுங்க. ஒரு பாவல் குறிப்பிட்டது போல அந்த விண்ணை மட்டும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும். அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கு முடிவு காண வேண்டும் என்று நாங்கள் அனைத்து கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மோடி அரசின் மக்கள் விரோத பொருளாதார கொள்கையை எதிர்த்தும், கட்டுப்பாடற்ற விலைவாசி உயர்வை கண்டித்தும், குறிப்பாக பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு மீதான விலைவாசி உயர்வை கண்டித்தும், தேசிய அளவில் வெகுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு பரப்புரை இயக்கத்தை இடதுசாரி கட்சிகள் முன்னெடுக்கின்றன. அகில இந்திய அளவில் மேற்கொள்ளப்படும் இந்த ஒரு வார கால தேசிய இயக்கத்தில் தமிழகத்தை பொறுத்தவரையில் சிபிஐ, சிபிஐஎம், சிபிஐஎம்எல் லிபரேஷன் ஆகிய கட்சிகளோடு விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டங்களில், பரப்புரை இயக்கங்களில் பங்கேற்கிறோம். 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரையில் இந்த பரப்புரை இயக்கம் கிராமந்தோறும் வீடுதோறும் சென்று துண்டறிக்கைகளை வழங்குவதன் மூலம் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இந்த 7 நாட்களில் 2 நாட்களை ஆர்ப்பாட்டங்களுக்காக ஆங்காங்கே ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. ஒன்றிய அளவில், மாவட்ட அளவில், தாலுகா அளவில் நடைபெறவிருக்கிற ஆர்ப்பாட்டங்களில் இடதுசாரி கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் தமிழகம் தழுவிய அளவில் இணைந்து பங்கேற்க இருக்கிறோம். சென்னையில் நடைபெறவுள்ள 27ஆம் தேதி நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் 4 கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறோம். மோடி அரசு பொருளாதார சரிவுக்கு காரணமாக இருக்கிறது, சமூக பிளவுக்கும் சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் வெறுப்பு அரசியலை மேற்கொள்வதன் பெயரால் சமூக பிளவுக்கும் காரணமாக இருக்கிறது. இதில் உடனடியாக இன்றைக்கு பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு தேவை எழுந்துள்ளது. ஆகவே தேசிய அளவில் இந்த விழிப்புணர்வு பரப்புரை இயக்கத்தை இடதுசாரிகள் மேற்கொள்ள அறிவிப்பு செய்திருக்கிற சூழலில் அனைத்து தரப்பு மக்களும் இந்த வெகுமக்கள் பரப்புரை இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும், மோடி அரசின் மக்கள் விரோத கொள்கைகளை அம்பலப்படுத்த வேண்டும், அதன் மூலம் மோடி அரசுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கு அனைத்து தரப்பாரும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் ஆங்காங்கே சிபிஐ, சிபிஎம், சிபிஐஎம்எல் ஆகிய கட்சிகளின்
பொறுப்பாளர்களோடு கலந்தாய்வு கூட்டங்களில் பங்கேற்கிறார்கள். தமிழகம் தழுவிய அளவில் 26-27 ஆகிய நாட்களில் நடைபெறும் ஆர்ப்பாட்டங்களிலும் பங்கேற்கிறார்கள். அது துண்டறிக்கை தான் கொடுக்குறோம். 25ஆம் தேதியே துண்டறிக்கை கொடுக்குற பணிகள் தொடங்கிறோம். அது காமனாக பொதுவாக பிரசுரிக்கப்பட்டு 4 கட்சிகளின் சார்பில் ஒரே துண்டறிக்கைகளை எல்லா பகுதிகளிலையும் வழங்குகிறோம். 26-27 ஆர்ப்பாட்டங்களின் ஊடாக பரப்புரையும் நடக்கும், துண்டறிக்கைகளும் கொடுக்குறோம். இல்லை, அதாவது இன்றைக்கு தேர்தலெல்லாம் முடிந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு அகில இந்திய அளவில் இடதுசாரி கட்சிகள் இந்த இயக்கத்தை துவங்கியிருக்காங்க. அந்தந்த மாநிலத்தில் இடதுசாரி கட்சிகளோடு இந்த பொருளாதார கொள்கையில் எதிர்த்த போராட முன்வரக்கூடிய மற்ற கட்சிகளையும் இணைத்து கொண்டு நடத்தலாம் அப்படிங்கிறது மாதிரி யோசிச்சிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகளையும் இணைத்து கொண்டு நடத்துகிறோம். நாளைக்கு அடுத்த கட்டம் வருகிற போது இன்னும் பல இடதுசாரி கட்சிகள், பல பட்டியலின மக்களுக்கான, மைனாரிட்டி மக்களுக்கான கட்சிகளை இணைத்து கொண்டு இந்த இயக்கம் ஒரு பேர் இயக்கமாக முன்னேற முயற்சி பண்ணுவோம். ஆனால் நிச்சயமாக வந்து இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற அந்த மாதிரியான ஒரு பதட்டமான சூழ்நிலை இந்தியாவில் இருக்குது என்பது உண்மை. ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ வட மாநிலங்களில் பார்த்தா கோதுமை அங்கே எப்படி அரிசி கிடைக்கலையோ அது மாதிரி வட மாநிலங்களில் கோதுமை கிடைக்கல. இன்றைக்கி கோதுமைக்கு பஞ்சம் வந்துருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் பருத்தி கிடைக்காமல் தவிழியாலெலாம் மூடி கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு எந்த நேரத்திலேயும் நீர் பூத்த நெருப்பாக அது கனன்று கொண்டிருக்கிறது. எப்போ வேடிக்கும்னு சொல்ல முடியாது. இல்லை, அதுக்கு அந்த மாதிரி ஒரு மோடி அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு வலிமிக்க இயக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று தான் இந்த முயற்சி மேற்கொண்டோம் நாங்கள். ஓகேவா? மத்திய அரசு பெட்ரோல் டீசல் விலையை மாநில அரசு மாநில அரசு தான் ஏற்கனவே லிட்டருக்கு 3 ரூபா குறைச்சிட்டல, 3 ரூபா குறைச்சிட்டல. ஏற்கனவே மோடி குறைக்கிறதுக்கு முன்னாலேயே தமிழ்நாடு சர்க்கார் 3 ரூபா குறைச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்க குறைச்சுட்டு இருக்காங்க. மோடி இன்னும் குறைக்கிறதுனா இவங்களையும் குறைக்கிட்டு மோடி குறைச்சாங்கிறது இல்லை, அவர் குறைக்கிற அளவு குறைக்கலையே. இல்லை இல்லை, அதாவது இல்லை அவங்க மத்திய அரசு 2 ரூபா குறைச்சிருக்காங்க. இவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னதை கூட இன்னும் குறைக்கவே இல்லை அப்படின்றதான் வந்து பாஜக குற்றச்சாட்டு. இல்லை, பாஜகவுடைய குற்றச்சாட்டு வந்து ஒரு 17 முறை 18 முறை மத்திய அரசு, ஒன்றிய அரசு செஸ் வரியை உயர்த்தி இந்த 4 வருஷத்தில் விலையை உயர்த்தியிருக்கீங்க. 18 முறை விலையை ஏற்றிட்டு நீங்கள் 2 முறை குறைச்சிருக்கீங்க. 2 முறை குறைச்சது தான் சாதனையாக சொல்கிறீங்களே தவிர 18 முறை ஏற்றுனதை ஏன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அந்த வகையில் பார்க்குற போது தமிழ்நாடு அரசாங்கம் இது வரைக்கும் வந்த பிறகு இவங்க வந்து விலை ஏற்றலை. வாட் வரியோ தமிழ்நாடு அரசு பெட்ரோல் மீதான வரியை ஏற்றலை. 1 முறை வரியை குறைச்சிருக்காங்க. நிச்சயமாக அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் அந்த வரியை குறைப்பதற்குன்னு அவங்க அப்பயே சொல்லியிருக்கிறாங்க. எனவே இன்றைக்கி பிரதானமாக இன்றைக்கி பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு அடிப்படையான காரணம் மத்திய அரசு ஒரு பக்கம் கலால் வரியை உயர்த்துறதும் இன்னொரு பக்கம் செஸ் வரியை உயர்த்துறது தான் 1-க்கு 4 பங்கு விலை ஏறிக்கிட்டு. அப்போ அதிகமான விலை உயர்வுக்கு யார் காரணமோ அவங்க குறைச்சாதான் விலை குறையுமே தவிர மாநில அரசு குறைக்கிறதுனால ஒன்று. இது ரெண்டாவது, மாநிலத்துக்கு வர வேண்டிய வருமானத்தை பூரா நீங்கள் எடுத்துக்கிட்டு பணத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சட்டமன்றலேயே சொல்லுங்கள், 28,000 கோடி ரூபா நீங்கள் பணத்தை கொடுக்க சொல்லுங்கள். அண்ணாமலையை நான் என்ன கேட்டுக்கிறேன்னா போய் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய 28,000 கோடியை கொடுக்க சொல்லுங்கள். நிச்சயமாக வந்து அடுத்த நாளே இந்த தேர்தல் வாக்குறுதி அடிப்படையில் வரியை குறைக்க சொல்லுவோம். ஏன்னா இந்த ஏற்கனவே குறைச்சதே 1,050 கோடி ரூபா இழப்பு ஏற்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசு. அதை மத்திய சர்க்கார் ஈடுகட்டுதா? எனவே மத்திய சர்க்கார் செய்யறத பூரா அது தொட்டியும் ஆட்டிக்கிட வேண்டியது, பிள்ளையும் கிள்ளி விடுறதுக்கிற மாதிரி இந்த ரெட்டை வேலை போடுற வேலை எத்தனை நாளைக்கு செய்ய போகிறாங்கன்னு தெரியல. நல்லது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.